நற்பவை 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 பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் இவங்களுக்கு வந்து இந்த டேரட் ஆர்டர் மூலமாக குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபத்துக்கு கோச்சார குரு வந்து ஜென்ம குருவாக வராரு. அதுவும் கார்ட்ஸ் வந்து ஓரளவு நல்ல கார்டும் வந்துருக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வருது உங்களுக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃபுக்கு நம்ம எடுத்துருக்கிற கார்ட்ஸில் கிட்டத்தட்ட 6 கார்டில் 1 கார்டு தான் நல்ல கார்டு, மீதி எல்லாமே வந்து கொஞ்சம் சரியில்லாத கார்ட்ஸாக இருக்குது. அதாவது முதல் எல்லா இதுவுமே நீங்கள் வந்து மே மாதத்தில் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதுக்கடுத்தது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஏன்னா 1/5/2024 அதுக்கடுத்த வருஷம் வரைக்கும் அது கணக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கார்டே வந்து உங்களுக்கு வந்துருக்கிறது வந்து மேலேயே வந்து அறிவீனன் ஃபூல் அப்படிங்கிற கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு வந்து டேரக்ட் கார்டில் வந்து மிக முக்கியமாக வந்து இந்த கார்டு வந்தது அப்படின்னா அந்த மாதத்துலேயே நம்ம வந்து ஏதாவது ஏமாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இது வந்து பாசிட்டிவ் கார்டாகவும் இருக்கும், நெகட்டிவ் கார்டாகவும். இதுக்கு வந்து மேபி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம், அதுதான் அது சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நல்ல கார்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அப்போ ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது கொடுக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கார்டு வந்துடுச்சு அப்படின்னாலே 10 கோப்பைகள் கார்டு வந்ததுனாலே இங்கே 2 பேர் வந்து கணவன் மனைவியாக இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரியாக இருக்குது. ஒரு ரிஷபராசி, ரிஷப லக்னம், 2வது குழந்தைக்கு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்குலாம் 2வது குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும். வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் வீடு. ஏன்னா இங்கே தோட்டம், துறவு, வீடு, 10 கோப்பைகள் இருக்கையிலேயே வந்து 10 கோப்பைகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், சந்தோஷமான குடும்பம், நல்லா வந்து ஒரு செழிப்பான குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வரக்கூடியதாக இருக்குது. இப்போ ஜென்மத்துக்கு குரு வராருன்னு ரொம்ப பயப்பட வேணாம், உங்களுக்கு அது நல்லதாக செய்யக்கூடியதும் இருக்குது. அதுதான் திருமணம், குழந்தை பாக்கியம், 2வது குழந்தை, அது மாதிரி ஒரு ஆண் ஒன்று, பெண் ஒன்று, அந்த மாதிரியான இதுலலாம் வந்துருக்கு. ஏன்னா வந்து 2 சின்ன பசங்க, ஒரு ஆணும் பையனும் விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அல்லது பிள்ளைகளை வந்து நல்லா கவனிச்சுக்குவீங்க, பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலில் போடக்கூடிய விஷயங்களுக்கான இதை செய்வீங்க. இந்த கார்டு வந்துருச்சுனாலே செழிப்பு அப்படின்னு அர்த்தம். நல்ல சௌக்கியமான பலன்களை இது வந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். அதே நேரத்தில் வந்து 7 கோப்பைகள் தலைகீராக வர்றது ஒரு விதத்தில் நல்லது தான். எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். இந்த இதை செய்யலாமா, அந்த இதை செய்யலாமா, அப்படி போகலாமா, இப்படி போகலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன், இல்யூஷன் இருக்கும். அந்த இது வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது செஞ்சாலும் 1 தடவைக்கு 2 தடவை யோசித்து எந்த காரியத்தையும் செய்யுங்க. எதுலேயும் பண முதலீடு செஞ்சிடாதீங்க. மேலேயும் ஜூன்லேயும் எந்த விதமான பண முதலீடு செய்யாதீங்க. ஜூலை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆகஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், செப்டம்பர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் நல்லாயிருக்கும், நவம்பர் டிசம்பர் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜனவரி நல்லாயிருக்கும். இருக்கையில் வந்து ஜனவரி, அதுக்கடுத்தது வந்து ஜூலை, ஆகஸ்ட்டு, அக்டோபர், அப்புறமா வந்து ஏப்ரல், இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக சொல்லலாம். மொத்தத்தில் வந்து இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசி, ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்னாலே சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப சுகமான பேர் வழிகள். ஏன்னா 2வீடு நல்லா பேசுவாங்க, ஜோவியலாக இருப்பாங்க. அந்த இது ஜென்ரலான இது. மேசராசி வந்து கொஞ்சம் ரக்கட்டாக இருக்காங்கன்னா ரிஷபராசி அப்படியே வந்து வேறு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் பாசத்துக்கு இதாகக்கூடியவங்க. ஏன்னா அங்கே தான் சந்திரன் உச்சமாகக்கூடியது, நல்லா வேலை வேலைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும். தொடர்ந்து வந்து நிறையா வந்து கேளிக்கைகளில் கலந்துக்கணும், பார்ட்டிஸ் அந்த மாதிரியான இதுக்கு போகணும், நிறையா வந்து திருமண வைபவங்களில் கலந்துக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு
ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அது மாதிரியான விஷயங்களுக்கு சொல்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை, பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடியது. இன்ஃபினிட்டி வந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு யூனிவர்ஸ் வழங்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு வர ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ராகுவோட பார்வையில் தான் உங்கள் ராசி லக்னமே இருக்குது. ராகு மூணாம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்குறாரு. அப்போ அதை வந்து நாம் வந்து ராகுகால துர்க்கைக்கு விளக்கு போடுறது, இல்லை கோயிலில் போய் ராகு காலத்தில் துர்க்கையை கும்பிட்டுட்டு துர்காஷ்டோத்திரம் பண்ணுறது, துர்க்கையோட பாடல்களை படிக்கிறது, ஒன்றரை மணி நேரம் அந்த நேரத்தில் இருந்தாலே போதும். பெண்களுக்கு, வேலைக்கு போகாத பெண்கள், குடும்ப பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து சுலபமானது. ஆண்கள் வந்து அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமாவது இந்த துர்க்கையை போய் வழிபடுங்க, இல்லை காளியை வழிபடுங்க, காளிகாம்பாலை வழிபடுங்க, நாகாத்தம்மனை வழிபடுங்க, புற்றுக்கோயிலுக்கு போங்க. ராகு காலத்தில் புத்துக்கோயிலில் போய் வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சங்கரங்கோயில், கோமதியம்மன், அதாவது சவுத் சைடில் இருக்குது சங்கரங்கோயில், இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஒரு தடவையாவது காலகஸ்தி போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பயன்படுத்த வேண்டிய நிறம்னு பார்த்தீங்கன்னா, வானவில் நிறங்கள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த விப்ஜிஆர் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வயலட், இண்டிகோ, ப்ளூ, ரெட், க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சிக்கு இந்த விப்ஜிஆர் கலர்ஸை அதிகமாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தடவையாவது வானவில் பார்க்கக்கூடிய இது, அல்லது ரெயின்போ அப்படிங்கிற பேரோ, அல்லது வானவில் அப்படிங்கிற இதுவோ, அல்லது நிறங்களோ உங்களுக்கு வந்து கண்ணில் தட்டுப்பட்டுட்டே இருக்கும். நான் சொன்ன இந்த வயலட், இண்டிகோ, ப்ளூ, ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து உங்கள் கண்ணில் வந்து தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கலர்ஸ் தட்டுப்படலாம், அந்த வானவில்ங்கிற பேர் தட்டுப்படலாம், ரெயின்போங்கிற பேர் தட்டுப்படலாம், இல்லை வானவில நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ வானவில பார்க்குறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுபிட்சமான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ரெயின்போங்கிற பேரை கேட்கும்போது உங்களுக்கு சுபிட்சமான விஷயங்கள் நடப்பெற போகுதுன்னு அர்த்தம். இந்த சுரேஷ், ரமேஷ், கணேஷ், தினேஷ், விக்னேஷ் இந்த மாதிரியான பெயர்கள் உண்ட நபர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இஸ்வின் முடிகிற பெயர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கப்புறமா வந்து ராஜேஸ்வரி, மகேஸ்வரி, இந்த மாதிரி வரி, வதி, மதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த காலகட்டத்திலையும் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. கடன் வாங்காமல் கவனமாக இருங்க. கடன் வாங்கி ரொம்ப வந்து கஷ்டப்படாதீர்கள். ஏன்னா வந்து ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு குருவே வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை மெயினாக வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, மொத்தத்தில் வந்து 12 கார்டு எடுத்துருக்கோம்ல, 12 கார்டில் வந்து 1, 2, 3, 4 கார்டு தவிர கிட்டத்தட்ட ஒரு 8 கார்டு உங்களுக்கு வந்து சரியாக இல்லை. அப்போ 8 மாதங்கள் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாதது. அந்த 8ங்கிறது சனியை குறிக்கக்கூடியது. ஏற்கனவே பாதகாதிபதி வந்து ரிஷபராசி ரிஷபலக்னத்துக்கு பாதகாதிபதி, அவர் எங்கே உட்காந்துருக்காரு, கரெக்டாக வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்காரு. வேலையில், தொழிலில், அப்புறம் கர்மா சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். நிறைய ஜீவசமாதிகளுக்கு போங்க, நிறைய பெண் சித்தர்களை வழிபடுங்க. இப்போ பாண்டிச்சேரி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் சித்தர் அப்படிங்கிற ஒரு பெண் சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சென்னையில் வந்து பாம்பன் சாமியில் ஜீவசமாதி பக்கத்துலேயே சக்கரையம்மாள் ஜீவசமாதி இருக்குது. கலர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5029 8076 2385, அப்புறமா 70892, இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஃப்ளவர் மெடிசினில் வந்து ரிஸ்கியூ ரெமெடியும் வாட்டர் வயலட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அக்ரிமணி, ஸ்வீட் செஸ்ட்நட் பர்ட், ஒயிட் செஸ்ட்நட் பர்ட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். எல்லா மாதங்களும் நீங்கள் பில்ஸ் ஒடிவிலையோ அல்லது லிக்யூட் ஒடிவிலையோ ஃப்ளவர் மெடிசின் எடுத்துக்கலாம். நிறைய சித்தர்கள் ஆலயங்களுக்கு போங்க, பெண் சித்தர்களை வழிபடுங்க. வாழும் சித்தர்களில் தெய்வமணி பாபா, சிந்தாதிரிப்பேட்டை எம்எல்ஏ ஹாஸ்டல், குத்து நாகேஸ்வரி அம்மன் கோவில் பக்கத்தில் இருப்பார், அவரை வழிபடுங்க. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான். நான் எந்தெந்த பரிகாரங்கள் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் தெளிவாக பண்ணும். ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் பைரவரை வழிபடணும். நாய்களுக்கு வந்து பிஸ்கட்ஸ் போடணும். நாய்களுக்கு வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் எலும்பு வாங்கி கொடுங்க.
நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத நபராக இருந்தால் கூட உங்களுக்கு அதில் வந்து ஒன்றும் இது இல்லை, நான் எலும்பு வாங்கி கொடுக்குறதுல சங்கடம் எதுவும் இல்லை, வருத்தம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் எலும்பு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அல்லது பிரியாணி மாதிரியானது வாங்கி கூட போடலாம். அதில் வந்து லெக் பீஸ் இருக்கணும், அல்லது சிக்கன் பிரியாணினா லெக் பீஸ் இருக்கணும், மட்டன் பிரியாணினா நல்லா நல்லி எலும்பும் நிறையா இருக்கணும். உங்களால் வந்து சமைச்சு கொடுக்க முடியும்னா சமைச்சே போடுங்க. இது என்றைக்கு பண்ணோம்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்தில் பண்ணலாம், அல்லது வெள்ளிக்கிழமை ராகுகாலத்தில் பண்ணலாம், அல்லது சனிக்கிழமை ராகுகாலத்தில். இந்த மூணு கிழமையில் நீங்கள் ராகுகாலத்தை பயன்படுத்திக்கோங்க. கஷ்டப்படுறவங்க, ரோட்டில் வந்து கைவிடப்பட்டவர்கள், ரோட்டில் வந்து வீடே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க. அதுவும் வந்து இந்த சம்மர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வின்டர் சீசன் ஆரம்பிக்கும். மழை காலத்தில் குடை வாங்கி கொடுங்க, வெயில் காலத்தில் குடை வாங்கி கொடுங்க, நீர் மோர் தானம் பண்ணுங்க, அன்னதானம் நிறைய பண்ணுங்க, கணக்கம்பட்டிக்கு அடிக்கடி போங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீடு தான் மிதுனம், அப்போ பச்சை அப்படிங்கிறது வந்து கணக்கம்பட்டியார் தான். கணக்கம்பட்டி ஜீவச மாதிரிக்கு அதிகமாக போங்க. எல்லாருமே எல்லா ராசி எல்லா லக்னமுமே வந்து கணக்கம்பட்டிக்கு அடிக்கடி போங்க. அயலானந்த சித்தர் ஜீவச மாதிரி வேலூரில் இருக்குது, வேரிப்பாளையம் மார்க்கெட் ரோடு அந்த காளியாம்பாள் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அயலானந்த சித்தர்னு நீங்கள் கூகுளில் லொக்கேஷன் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதை லொக்கேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ராஜரிஷி ராமர் பாண்டியன் ஜீவ சமாதி நெற்கட்டு சேவல் வாசுதேவநல்லூர்லேருந்து சங்கரங்கோயில் போகிற வழியில் இருக்குது. சங்கரங்கோயில் பக்கத்தில் கரிமலம் வந்த நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்து போய் வழிபடுங்க. அதுவும் ஒரு சுக்கரஸ்தலமாக இருக்குது. சுக்கரன் சம்மந்தப்பட்ட கோயில்கள் சென்னைனா வந்து மாங்காடு கோயில், அதுக்கடுத்து வெள்ளீஸ்வரர் கோயில், பெசன் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயில், மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஆலயங்கள் நிறையா வழிபடுங்க. செங்கல்பட்டு டு படாலம் போகிற வழியில் அந்த அரசர் கோயில்னு ஒன்று இருக்குது. குரு பெயர்ச்சிக்கு இந்த கோயிலுக்கு எல்லாருமே போங்க. சுந்தர மகாலட்சுமி கமலவரதராஜ பெருமாள் அப்படின்னு பேர். கமலவரதன் ராஜ பெருமாள் நாயக சுந்தர மகாலட்சுமி. இது கிட்டத்தட்ட 6500 பழமையான கோயில். இந்த ஆலயத்துக்கு போங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு இந்த ஆலயம் தான் ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்கக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது, உலக அளவில் இது பாப்புலர் ஆகக்கூடியது இந்த காலகட்டத்தில் இது வெளியில் தெரியும். இந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமாக மக்கள் செல்வார்கள். நிறைய பேர் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த கோயில் வந்து வேறு லெவலில் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக போகக்கூடிய ஆலயமாக இது இருக்கும். இது வந்து நான் வந்து இது பண்ணக்கூடிய சித்தர்கள் வந்து எனக்கு காமிச்சு கொடுத்த ஒரு இடம். அதனால் வந்து நானே அந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு 9 வாரம் போய் எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அதனால் தொடர் 9 வெள்ளிக்கிழமை அல்லது 9 ஞாயிற்றுக்கிழமைனா ராகுகாலத்தில் போங்க. இப்போ என் வாழ்க்கையிலேயும் வந்து நான் வந்து எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்தில் 4:30 to 6 போங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் காலையில் 6 to 7 போகிறது ரொம்ப நல்லது. வீடு வாங்கணும், வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கணும், குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை போங்க. எல்லா ராசி எல்லா லக்னமுமே இந்த சுந்தர மகாலட்சுமி கோயில் போகிறது சிறப்பு. உங்களால் வந்து வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா வெள்ளியை வந்து தானம் பண்ணலாம், யாருக்காவது வெள்ளி தானம் பண்ணலாம், அல்லது அமித்திஸ்ட் ஸ்டோனை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம், ப்ரெசன்ட் பண்ணலாம், தானம் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பைரைட் அப்படிங்கிற ஜெம் ஸ்டோன் வந்து கிறிஸ்டல் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு அர்ச்சேஞ்சல் ரஃபேலும் லவ்வர்ஸ் கார்டும் வந்திருக்கு, சுக்கரனுக்கே சுக்கரன் கார்டு வந்திருக்கு. அதனால் வந்து மேக் சாய்ஸஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட், டீப்லி எமோஷனல் கமிட்மெண்ட்ஸ், த பவர் ஆஃப் லவ். இப்போ திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. குரு வந்து ஜென்மத்துக்கு வராருன்னு நம்ம பயப்பட வேண்டாம். மருத்துவமனைக்கு போய் அங்கிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும். மாணவர்கள் குழந்தைகள் எல்லோருக்குமே வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து கந்திருஷ்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. சூடம் சுற்றி வைங்க, எலுமிச்சம்பழம் சுற்றி போடுங்க, மிளகாய் சுற்றி போடுங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது பாதுகாப்புக்கு வந்து கடவுள் படங்களை கொடுத்து விடுங்க, குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு. ரிஷபராசி ரிஷப லக்னம் வந்து ஏமாறக்கூடிய அமைப்பு, ஃபூல் கார்டே வந்துடுச்சு, முதல் இதுலேயே ஃபூல் கார்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து
இந்த 1 இயர் பீரியடில் பணத்தை இல்லை யார்ட்டையாவது ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறேன்னு சொல்லி கொடுத்து யார்ட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது கங்கையை வழிபடுங்க. கங்கை முடிஞ்சால் வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் காசிக்கு போய் ஒரு தடவை கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. காசிக்கு போக முடியாதவங்க தென்காசியில் போய் தென்காசி கோயிலில் வந்து காசிக்கு இடையான காசி தீர்த்தம்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். குரொக்கடைல் பார்க்கு போய் ஒரு தடவை வந்து குரொக்கடைல பார்த்துட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கான பரிகாரமாக இருக்குது. அடிக்கடி வந்து பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம் செக்யூரிட்டி இந்த மாதிரி செக்யூரிட்டிகளுக்கு வந்து வாட்ச்மேன் கூர்கா இந்த மாதிரி பாதுகாப்பு சார்ந்த நபர்களுக்கு வந்து அதுவும் கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னா ரிஷபம்னாலே சுக்கரன் அர்த்தம், சந்திரனும் அங்கே உச்சமாகக்கூடியவர். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோப்பை வந்திருக்கு, செங்கோல் வந்திருக்கு, நல்ல வேலையாக வால் வரல. ஸோ சில பேருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் தான் வந்து ஏதாவது சின்ன சின்ன குறைகள் குறைபாடுகள் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜென்மராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க, ஜென்மகுரு வந்துருச்சுனாலே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், இல்லை ஒரு இடத்துல லாக் ஆன மாதிரி ஆயிடுவோம். சரண்யா அப்படிங்கிறவங்க யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரண், சரண்யா, ரவீந்தர், சுரேந்தர், கௌதம், மகேஷ் இந்த மாதிரியான நபர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இசுன் முடிகிறது வந்து கவனமாக இருக்குங்கன்னு சொன்னால் அது அந்த பெயர்களை மகேஷுங்கிறவர் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. கோமதி, அப்புறமா அனன்யா, அதுல்யா, அம்பிகா அப்படிங்கிற பெயர்கள்லாம் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அதே மாதிரி வந்து மிக முக்கியமாக வந்து பெண் தெய்வங்களை பெண் சித்தர்களை வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் வந்து மகாலட்சுமியை வழிபடுங்க, தாயாரை வழிபடுங்க. நிறைய பேருக்கு வந்து குங்குமத்தை வந்து கொடுங்க, குங்குமத்தை தானம் பண்ணுங்கள், சந்தனத்தை தானம் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சக்கரை வள்ளிக்கிழங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கேரளாவிலலாம், அந்த இதை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தில் வந்து விஸ்வரூப தரிசனம்னு வெள்ளிக்கிழமை விசேஷமாக இருக்கும். எல்லா நாளும் விஸ்வரூப தரிசனம் உண்டு, வெள்ளிக்கிழமை விஸ்வரூப தரிசனம் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். அது வந்து ரிஷபராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப நன்மையை தரும். கஞ்சனூர் சுக்கர பகவானை போய் வழிபடுங்க. அதாவது பெண் தெய்வங்களை வழிபட வழிபட ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி கருப்பசாமி, கருப்பண்ணசாமி இது வந்து சனிக்காக சொல்கிறேன். எல்லை தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டிங்கன்னா பத்தில் இருக்கக்கூடிய சனியால் வந்து உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அதே மாதிரி 11ல் வந்து உங்களுக்கு வந்து ராகு இருக்குது, 5ல் கேது, வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 5ல் கேது இருந்ததுனாலே ஒரு சில பேருக்கு வந்து இந்த குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையாக அந்த கேதுவையே வந்து குரு பார்க்கறதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியத்துக்கு தயாராக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த தடவை IVF டெஸ்ட்யூப் பேபி இது மாதிரியானதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த குழந்தை தள்ளி போகிறது, அபாஷன் ஆகிறது, இல்லை டிஎன்சி பண்ணுறது, வேணான்னு சொல்லி அவங்களே கருக்கலைப்பு பண்ணுறது, இது மாதிரியானதெல்லாம் நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் வந்து குரு கேதுவை பார்க்குறதுனாலேயே, ராகு குருவை பார்க்குறதுனாலேயோ நிறைய சித்தர்கள் ஆலயங்களுக்கு தான் நீங்கள் போய்க்கணும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய சித்தர் கோயிலுக்கு போய் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. என்ன முடியுதுன்னா உடல் உழைப்பாக செய்யணும், கூட்டி பெருக்கிறது, உபூதி பொட்டலம் போட்டு கொடுக்குறது, அன்னதானத்தில் கலந்துக்கிறது, எச்சில் இலை எடுக்கிறது, அங்கே பிளேட் இருந்ததுன்னா அந்த இதை வந்து கழுவுறது, எவ்வளவுக்கு எவ்வளவு டவுனில் நாம் டவுன் டு எர்த்தாக வேலை செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். நாம் வந்து அசிங்கமாக நினச்சிக்கக்கூடாது. ஒரு ஆலயத்தில் போய் நாம் செய்யக்கூடிய உழவாரப்பணிங்கிறது எல்லா ராசி லக்னமும் செய்யலாம். நான்லாம் இன்றைக்கும் வந்து நிறைய ஆலயங்களில் போய் அதை செய்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கிறேன். ஸோ அதை நீங்களும் செய்யுங்க, என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரும் செய்யுங்க. உல்ஃப் மேஜிக் பிகின் நவுங்கிற சுவிட்ச்போர்டை வந்து சேன் பண்ணிக்கிட்டே இருங்க. கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது குஞ்சிதா பாதம் சரணம், குஞ்சிதா பாதம் சரணம், குஞ்சிதா பாதம் சரணம்னு சொல்லுங்கள். 3, 4, 5, 6, 8 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கிட்டே இருங்க.
ரூபா நோட்டில் 3, 4, 5, 6, 8 நம்பரை சேருங்க, 58 நம்பரை சேருங்க, 55 நம்பரை சேருங்க, 7087 நம்பரை சேருங்க, 9842 அப்படிங்கிற நம்பரை சேருங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படினாலும் உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னென்ன நம்பர் சொல்லியிருக்கணும் அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த 1 இயர் பீரியடில் ரிஷபராசி ரிஷபலகனத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நோட்டாவது கிடைக்கும். 58, 55 எந்த இடத்துல வந்தாலும் சரி, 58 அப்படிங்கிற நம்பர் ரிஷபராசி ரிஷபலகனத்துக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க, அதை எழுதுனீங்க, இந்த சிச்சுவேட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவைன் 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 டிவைன்னு சேன் பண்ணுறது. ஃப்ளவர் மெடிசினில் வந்து ஸ்க்ளெராண்டஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் மெடிசின் இருக்குது, அப்புறமா கார்ஸ் அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசின் இருக்குது, லார்ஜ் அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசின் இருக்குது. இதெல்லாம் எழுதுங்க, உட்கார்ந்து எழுதுங்க. லார்ஜ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ, லார்ஜ் கைண்ட்லி சப்போர்ட் மீ, கார்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ, லார்ஜ் ப்ளீஸ் கைட் மீ, அக்ரிமணி ப்ளீஸ் கைட் மீ, அக்ரிமணி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு எழுதிட்டே இருங்க. ஓப்பன் அப் ஓன டெக்னிக்னு சொல்லியிருப்பேன். பொதுவாகவே இது எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி. அதாவது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை நேசிக்கின்றேன், மிக்க நன்றி. இதை வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் அப்னா டெக்னிக்னு ஒரு ஹவாயன் டெக்னிக்கு. அதாவது நமக்கு யாராவது துரோகம் செஞ்சுருந்தாலும், அல்ல நம்ம யாருக்காவது துரோகம் செஞ்சிட்டாலோ, அல்லது யாரையாவது தப்பாக பேசிட்டாலோ, இல்லை யாரையாவது ஏதாவது அவமானப்படுத்திட்டாலோ, இதை நாம் சேன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நபருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கட்டாயம். அந்தணர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க, பிராமணர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க, குழந்தைகளுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். நல்ல விதமான கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சொன்ன பரிகாரங்களாக ஒழுங்காக செய்யுங்க, நிறைய ஆலயங்களுக்கு போங்க, தேர் எங்கெல்லாம் இழுக்கிறாங்களோ அந்த தேரோட்டத்தில் போய் கலந்துக்கோங்க, தேரை நீங்கள் இழுங்க, கண்டிப்பாகவே நல்லது நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.